சரத் பவர் மற்றும் உத்வத் தாக்கரே கைக்கு மீண்டும் அதிகாரம் திரும்புமா, கட்சி மீட்கப்படுமா என்பதற்கு எல்லாம் விடை அளிக்கும் தேர்தலாக இந்த பாராளுமன்ற தேர்தல் அமைந்துள்ளது. இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் என தீர்மானிக்கப் போகும் இரண்டாவது மாநிலம் மகாராஷ்டிரா. இங்கு மொத்தம் 48 பாராளுமன்ற தொகுதிகள் உள்ளன. ஓபியை அடுத்து இந்த மாநிலம் அதிக தொகுதிகளை கொண்டுள்ளது. 2024 பாராளுமன்ற தேர்தல்தான் உத்வத் தாக்கரே மற்றும் சரத் பவர் ஆகிய இரண்டு பேரின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. அரசியல் சதியால் வீழ்ந்த உத்வத் தாக்கரேவும் சரத் பவரும் இம்முறை மீண்டும் எழவில்லை என்றால் மகாராஷ்டிரா பாஜகவின் கோட்டையாக மாறிவிடும். கடந்த ஏப்ரல் 19 தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவின் போது மகாராஷ்டிராவில் உள்ள ராம்டேக், நாக்பூர் ஆகிய 5 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. அடுத்து 26 தேதி இரண்டாம் கட்ட தேர்தலின் போது 8 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. அதனை அடுத்து 3 மற்றும் 4 கட்ட தேர்தல்கள் மே 7, 13 ஆகிய தேதிகளில் நடைபெற்றன. 5 கட்ட தேர்தல் மே 20 தேதி அன்று இறுதியாக உள்ள 15 தொகுதிகளுக்கு அங்கே வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. மொத்தம் 6 அரசியல் கட்சிகள், 2-2 கூட்டணிகள் என தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த மாநிலத்தில் பாஜக வேட்பாளர்களாக நிதின் கட்கரியும் பியூஷ் கோயலும் போட்டியிடுகிறார்கள். சரத் பாவரியின் மகள் சுப்ரியா சுலே பாராமதி தொகுதியில் போட்டியிடுகிறார். இதன் மூலம் தனது குடும்ப பாரம்பரியத்தை அவர் நிலைநிறுத்தி போராடி வருகிறார். மகாராஷ்டிராவில் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் உத்வத் தாக்கரேவின் சிவசேனா இடம்பெற்றுள்ளது. இக்கட்சியிடம் 6 எம்பிக்கள் மற்றும் 12 எம்எல்ஏக்கள் உள்ளனர். சரத் பவரின் தேசியவாத காங்கிரசுக்கு இதே கூட்டணியில் உள்ளது. இக்கட்சியிடம் 45 எம்எல்ஏக்களும் 1 எம்பியும் உள்ளனர். சமாஜ்வாதி பார்ட்டி 2 எம்எல்ஏக்கள் உள்ளன. என்டிஏ கூட்டணியில் பாஜகவும் ஏக்நாத் ஷிண்டேவும் சிவசேனாவுக்கு மற்றும் அஜித் பவரின் தேசியவாத காங்கிரஸும் உள்ளன. 2019 மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்தது உடைந்து போகாத சிவசேனா அப்போது பாஜக 25 இடங்களில் போட்டியிட்டது. அதில் 23 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 27.84% வாக்குகளை பெற்றது. உடைந்து போகாத உத்வத் தாக்கரேவின் சிவசேனா கட்சி மொத்தம் 23 தொகுதிகளில் போட்டியிட்டது. அதில் 18 தொகுதிகளில் வென்றது. பதிவான வாக்குகள் 23.5% மொத்தம் இந்த என்டிஏ கூட்டணிக்கு 41 சீட்டுகள் கிடைத்தன. யூபிஏ கூட்டணியில் தேசியவாத காங்கிரஸ் 19 இடங்களில் நின்றது. அதில் 4 தொகுதிகளில் வென்றது. கிடைத்த வாக்குகள் 16.41% வாக்குகள். காங்கிரஸ் கட்சி வென்றதோ 1 தொகுதிதான். ஆக இந்த கூட்டணிக்கு மொத்தம் 5 இடங்கள் கிடைத்தன. அதை தவிர அகில இந்திய மஜ்லிஸ் இத்தேஹாதுல் முஸ்லிமின் கட்சி 1 இடத்தில் வென்றது. அமராவதி தொகுதியில் நவ்தீஸ் கவுர் ராணா சுயேட்சையாக போட்டியிட்டு வென்றார். இவர் 1,92,817 வாக்குகளை பெற்றார். இவையெல்லாம் பழைய கால பஞ்சாங்க தகவல். அதன் பின் வந்த மகாராஷ்டிரா சட்டசபையில் கூட இதே என்டிஏ கூட்டணியை தொடர்ந்தது. பாஜகவுக்கு 105 இடங்கள் கிடைத்தன. சிவசேனாவுக்கு 56 இடங்கள் கிடைத்தன. ஆட்சி அமைக்க தனி பெரும்பான்மைக்கு 145 சீட்டுகள் தேவை. உடனே முதல்வர் கனவுக்கு அடி போட்டார் உத்வத் தாக்கரே. அதனால் இறுதியாக கூட்டணி உடைந்தது. உடனே தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்தது சிவசேனா. 2019 நவம்பரில் உத்வத் தாக்கரே முதல்வரானார். ஆனால் 2022 கட்சிக்குள் கலகம் பிறந்தது. ஏக்நாத் ஷிண்டே பாஜகவுடன் போய் சேர்ந்தார். கூடவே சிவசேனா கட்சியின் பல எம்எல்ஏக்களும் அணி மாறினர். பாஜக ஆதரவுடன் ஷிண்டே முதல்வரானார். இந்த கட்சி உடைந்தது போலவே மாநிலத்தின் பிரதான எதிர்கட்சியான தேசியவாத காங்கிரஸை உடைத்தார் அஜித் பவர். அதன் பின்னர் கட்சியின் நிறுவனராக சரத் பவர் டம்மி ஆனார். இறுதியில் கட்சியே கை நழுவி போனது. இப்போது உத்வத் தாக்கரேவும் சரத் பவரும் ஆட்சி அதிகாரத்தை மட்டும் இழந்துவிட்டு நிற்கவில்லை, கட்சியின் உரிமையை இழந்து தவிக்கின்றார்கள். ஆகவேதான் இந்த தேர்தல் உத்வத் தாக்கரேவுக்கும் சரத் பவருக்கும் வாழ்வா சாவா என்று தீர்மானிக்கப் போகும் தேர்தலாக உள்ளது. கடந்த ஏப்ரல் 26 தேதி மக்களவைத் தேர்தலில் 2 கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்தது.
அப்போது மகாராஷ்டிராவில் உள்ள புல்தானா, அகோலா, அமராவதி, வர்த்தா, யாவத்மால், வாஷிம், ஹிங்கோலி, நான்டேட், பார்பானி ஆகிய 8 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது. கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி இந்த 8 இடங்களில் 7 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடியது. அமராவதியை மட்டும் சுயேட்சை வேட்பாளர் கைப்பற்றினார். ஆனால் இந்த முறை நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது என்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள். சரத்பாவருக்கு அஜித் பாவருக்கும் இடையிலான குடும்ப சண்டையில் வெல்லப்போவது யார் என்பதுதான் டாக் ஆஃப் தி டவுனாக உள்ளது என்கிறார்கள். ஆனால் அஜித் பாவர், இது குடும்ப சண்டை இல்லை, அப்படி மீடியாதான் சொல்கிறது, ஆனால் இது மோடியா ராகுலா என்பதற்கான போட்டி என்கிறார். உங்கள் மீது வங்கி மோசடி உள்ளிட்ட 70,000 கோடி ஊழல் புகார் இருந்தது. ஆனால் நீங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தவுடன் அந்த ஊழல் புகார் போய்விட்டது. பாஜக என்ற வாஷிங் மிஷின் உள்ளே போட்டு வெளுத்தால் ஊழல்வாதிகள் புனிதமாகி விடுவார்கள் என எதிர்க்கட்சிகள் பேசுகிறார்கள். நாடு முழுவதும் இதை சொல்கிறார்கள் என்று எழுப்பிய கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு துணை முதல்வர் அஜித் பாவர், அந்த விசாரணை முடிந்துவிட்டது, மொத்தம் 70,000 கோடி என்கிறார்கள். மொத்த வேலைகள் 42,000 கோடி நடந்து முடிந்துள்ளது, அதில் சம்பளமும் சேர்க்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் எப்படி 70,000 கோடி வந்தது என்பதே தெரியவில்லை. இது ஒரு முழு பொய் என்றும் கூறியுள்ளார். ஆனால் சரத்பாவர் குடும்பம் எல்லாம் ஒன்றாகத்தான் உள்ளது, எந்த பிரிவு இல்லை, அனைவரும் என்னுடன் தான் உள்ளனர், அஜித் பாவர் மட்டும் தனித்து உள்ளார் என்று கூறியுள்ளார். இதை போலவே சரத்பாவர் மகளும், குடும்பம் பிரியவில்லை, நாடுதான் முக்கியம், கட்சிதான் முக்கியம், பின்புதான் குடும்ப உறவுகள் எல்லாம் என்று கூறியுள்ளார். இந்த குடும்ப சண்டை ஓய்ந்து மீண்டும் சரத்பாவர் கை ஓங்குமா, உத்வத் தாக்கரே கைக்கு கட்சியின் அதிகாரம் மீண்டும் கிடைக்குமா என்பதற்கு எல்லாம் ஜூன் 4 தேதி விடை கிடைத்துவிடும்.